கடவுள் நமக்கு எதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. இப்ப நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னா என்ன காரணத்துக்காக நன்றி சொல்வீங்க? எதுக்காக நன்றி சொல்வீங்க? இறை வார்த்தை கேட்பதற்காக, பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக. யோசிக்கிறோம் பாருங்க, நன்றி சொல்றது யோசிக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் ஏதாவது இருக்கா? கஷ்டத்திலே கூட இருந்திருக்கா? நான் சொல்லவா எதுக்காக நான் நன்றி சொல்வேன் கடவுளுக்கு? கடவுளே, என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்கிய நன்றி, என்னை பேச வச்சிருக்கிறியே நன்றி, என்னை பார்க்க வைக்கிறியே நன்றி, என்னை கேட்க வைக்கிறியே நன்றி, என்னை நிற்க வைக்கிறியே நன்றி, என் கையை ஆட்ட வைக்கிறியே அதுக்கு நன்றி, என் உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கே அதுக்கு நன்றி, என் இது இன்னும் துடிச்சிட்டு இருக்கே அதுக்கு நன்றி, என் மூளை வேலை செய்து அதுக்கு நன்றி, நான் ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா தான் நான் நல்லா இருக்குன்னு தெரியுது அதுக்கு நன்றி, அதுவும் நான் சாமியார் அங்கி போட்டிருக்கணும்னு எனக்கு சுயமரி அந்த எண்ணத்தை கொடுத்துருக்கேன் அதுக்கு நன்றி, வெயில் வந்தாக்க வேர்வை வந்தால் துடைக்கணும் ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கேன் அதுக்கு நன்றி, இதை தான் பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு எனக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்கேன் அதுக்கு நன்றி, இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும். என்னைக்காச்சும் நம்ம சுவாசிக்கிறதுக்காக நன்றி சொல்லியிருக்கோமா? கடவுளே நான் மூச்சு விட்டுங்கிறேன் நன்றி சொல்லியிருக்கோமா? சொல்ல மாட்டோம். ஐயோ மூச்சு போச்சே போச்சே தான் நம்ம புலம்புவேன் தவிர, மூச்சு இருக்குன்னு என்றைக்காச்சும் நம்ம புலம்பியிருக்குமா? நன்றி சொல்லியிருக்குமா? சொல்ல மாட்டோம். இருக்கும்போது அதான் வீட்டில் மட்டும் நம்ம சொல்லுவோம், புருஷங்கிட்ட சொல்லுவோம், நான் இருக்கும் போதும் அவசை தெரியாதயா யாருமே, நான் இருக்கும் போதும் யாரும் உனக்கு தெரியாது, நான் இல்லாதப்ப தான் உனக்கு தெரியும். ஒரு புருஷன் ரொம்ப சோகமாக இருந்தான், தண்ணி அடிச்சுட்டு, ஏன்டா சோகமாக தண்ணி அடிச்சு இப்போ உடம்புக்கு எடுத்துக்கிறேன், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்க, ஐயோ பாவம் சோகம், அடுத்த வாரமாக தான் மறுபடியும் குடிச்சிருக்கிறான், இப்போ ஏன்டா குடித்தா ஊருக்கு போன பொண்டாட்டி திரும்பி வந்துட்டாங்க. எல்லாமே ஒன்று, அதாவது ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறான்னு என்னன்னாக்கா, ஒன்று அவன் பொண்டாட்டி வரமாக இருக்கணுமா, இல்லை ஊருக்கு போன பொண்டாட்டி வராமல் இருக்கணுமா, இதனால தான் சந்தோஷமாக இருப்பானா. நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவர்கிட்ட வந்து நன்றி சொல்லேன்னா கடவுள் எனக்கு எப்படி கொடுப்பாரு? இப்போது நீங்கள் வந்துட்டு நான் பேசும்பொழுது தூங்கிட்டீங்கன்னா நான் பேசுவேண்ணா, நீங்கள் சிரிக்கிறீங்க நான் பா என்ன எனக்கு கவனிக்கிறீங்கிட்ட நான் பேசுவேன், இல்லைனாக்கா ஏய் போயா அப்படின்னாக்கா நான் போயிட்டு தான் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நான் நன்றி சொல்லும் போது அடுத்து எனக்கு கொடுப்பாரு. இப்போ எனக்கு ஒரு 10 ரூபாய் நீங்கள் கடன் தரீங்கன்னா அதுக்கு தேங்க்ஸ், இந்தாங்க 10 ரூபாய் திருப்பி உங்களுக்கு தரேன் அப்படின்னா தான் நாளைக்கு நீங்கள் எனக்கு 50 ரூபாய் தருவீங்க. 10 ரூபாய் வாங்கிட்டு அடுத்த முறை 50 ரூபாய் கொடுங்க அப்படின்னாக்கா, யோ அன்றைக்கி நீ 10 ரூபாய் வாங்கி கொடுத்தியா அதுதான் கேட்பீங்க, இல்லை அவசரம் வேணும் என்ன தான் அவசரம் தான் 10 ரூபாய் கொடுத்துட்டு 50 ரூபாய் வாங்கிட்டு போ, இதுதானே சொல்லுவோம். ஆண்டவர் இதே தான் சொல்வார் நம்மகிட்டயும். அன்னைக்கு ஒரு நன்றி வாங்கிட்டு போனியே, நன்றி சொன்னியா? சொல்லலை. அதுக்கு சொல்லாமல் அடுத்தது வந்துட்டு எதுக்கு நன்றி வேணும்னாக்கா, கடவுளே எனக்கு பிள்ளை வர இல்லை நல்ல பிறந்த உடனே எனக்கு நல்ல ஒரு கணவனை கொடு, வாங்கியாச்சு நன்றி சொன்னோமா? இல்லை. இந்த 1970s கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு வருவார், வந்த உடனே எப்படி ஒரு கப்பு காஃபி கொண்டா அப்படின்னா இவர் வந்துட்டு அந்த அம்மா உள்ளேருந்து இதை கொண்டு வர மச்சான் அப்படின்னும். 1980s அதே மாதிரி எவ்வளோ ஒரு கப்பு காஃபி கொண்டா அப்படின்னா இதை கொண்டு வர மாமா அப்படின்னும். 1990s அதே மாதிரி வேலை போய்ட்டு வரவர் எவ்வளோ ஒரு கப்பு காஃபி கொண்டா அப்படின்னா இதை கொண்டு வரேங்க. 2000 ஆச்சு எவ்வளோ ஒரு கப்பு காஃபி கொண்டா கொண்டு வரேன் கொண்டு வரேன். 2010 அதே மாதிரி வந்து கேட்குற ஒரு பிள்ளை காஃபி கூட போட்டு குடிங்க போட்டு குடிங்க. 2017 வந்துச்சு எப்படிலாம் ஒரு கப்பு காஃபி கண்டா என்ன கேட்டீங்க, இல்லைம்மா நான் காஃபி போட போகிறேன் உனக்கு வேணுமான்னு கேட்டேன், எப்படி வேணுமான்னு கேட்டேன், மரியாதை அடிச்சு போடுவாங்கன்ட்டு. எல்லாம் எப்படி மாறிக்கிட்டு இருக்க, சாதாரண மனுஷன் நாமளே மாறிக்கிட்டு இருக்கப்போ கடவுள்கிட்ட மட்டும் நான் மட்டும் எப்படி அப்படியே இருக்க முடியும்? நல்ல கணவனை கேட்டீங்க கொடுத்தாரு, அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? 5 வருஷம் சந்தோஷமாக இருக்கீங்க, 10 வருஷம் சந்தோஷமாக இருக்கீங்க, 11.5 வருஷம் ஏன்டா அப்படியோ இவரை போய் கட்டினதுக்கு இப்படி இருக்கீ அப்படின்ட்டு. ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருந்தார் வீட்டில், நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு, ஏங்க இவ்வளோ சோகமாக இருக்கீங்க மனைவி கேட்டாங்க. இல்லை அன்றைக்கி ஒரு நாள் ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகிறப்போ உங்கள் அப்பா என்ன கையும் கவலமாக பிடிச்சிட்டாரு. ஆமாங்க ஆமாங்க ஞாபகம் இருக்குது அப்படின்னாங்க. அன்றைக்கி உங்கள் அப்பா என்ன சொன்னார் பார்த்தியா, என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பேன் அப்படின்னாரு. ஆமாங்க அதான் நடக்கல, இல்லை விட்டுருங்க, இல்லை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இன்றைக்கி எனக்கு விடுதலை, இன்றைக்கி எனக்கு விடுதலை அப்படின்னாரான். சும்மா இருக்கும் அந்த அம்மா போட்டு என்ன அடிற மத்துக்கோள் கம்பி கரண்டி எல்லாம் போட்டு வெளுத்துருக்கோம். அந்த மாதிரி நான் அந்த மாதிரி கணவர் கேட்டால் கொடுத்தாருக்கு, அதுக்கு நான் நன்றி சொல்ல. அடுத்து நான் பிள்ளைய கேட்குறேன்,
பிள்ளைக்கு நன்றி சொல்லலை, புள்ள நல்லா படிக்கணும்னு அறிவு கேட்குறேன் அதுக்கும் நன்றி சொல்லலை, என் புள்ள நல்லா வளரணும்னு கேட்குறேன் அதுக்கும் நன்றி சொல்லலை, எனக்கு நல்ல மருமக நல்ல மருமக கிடைக்கணும் வேண்டேன் அதுக்கும் நன்றி சொல்ல, எனக்கு நல்ல பேரம் பேத்தி வேணுன்ற அதுக்கும் நன்றி சொல்ல. கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், முட்டி மோதி மலை ஏற முடியாத காலத்தில் ஏறி வந்து ஏறி வந்து ஏறி வந்து சாமி எல்லாம் கொடுத்தியே எனக்கு நிம்மதி கொடுத்தியா நிம்மதி கொடுத்தியா அப்படின்னு புலம்புறது எதுக்கு? அப்படி கொடுக்கும் பொழுதே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. எவ்வளவு அருமையான கடவுள் செஞ்சிருக்காரு, எத்தனை புதுமைகள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கடவுள் செய்கிறது என்னன்னா விசுவசியுங்கள். விசுவசிச்சு அவர்கிட்ட சொல்ல எத்தனை ஒன்று எத்தனை புதுமைகளை செய்து ஆண்டவர் சொன்னார், யாருக்கும் வெளியே சொல்லாதீங்க வெளியே சொல்லாதீங்கன்னு சொன்னார். ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தார்கள், வெளியில் சொன்னாங்க இவரால் தான் இந்த நல்ல புண்ணியம் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு. நாளைக்கு ஏதாவது எங்கே போகிறப்ப நீங்கள் கீழே இங்கே விழுந்து கிடக்குறீங்க, கீழே ஏதோ விழுந்துட்டீங்க, நாங்கள் ஓடியாந்து உங்களை தூக்கி விடுறேன், அடுத்து நான் வந்து எங்கேயோ ஒரு 10-15 வருஷம் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருங்க, சாமி என்ன ஞாபகம் இருக்கா அங்கே மலை மலை மாதா கந்தீங்களா, ஐயோ எப்போ ஞாபகம் வந்தேன், 50 பேர் இருந்தீங்க யாரும் தெரியலை, கீழே விழுந்தேன் என்னை தூக்கி விட்டீங்களே ஞாபகம் இருக்கா, கீழே விழுந்த நான் தூக்கி விட்டீங்களா அவருக்குனா, ஓ நீங்களாம்மா ரைட்டுமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போவேன். இதே நீங்கள் அங்கே போகிறீங்க பின்னாடி வந்தோம்னா எட்டி ஒரு உதவ அதிக்கிறேன், குடு குடுன்னு உருண்டு ஓடுறீங்க உருண்டு ஓடுறீங்க, நான் பாட்டு போயிடுறேன் அவனை நீயாடா அடுத்து 10-15 வருஷம் ஆனாலும் சரி நான் எங்கே இருக்கும் நீங்கள் பின்னாடி வந்து எட்டி ஒதுப்பீங்க, வந்து யாரும் தெரிதா என்னை உருட்டி விட்டல அதே தான் பழிக்கு பழி, நான் எவ்வளவோ அதிசயங்களை பெற்று கடவுள்கிட்ட எல்லா நேரத்திலும் கடவுள் சொல்வது யாருக்கும் சொல்லாதீங்க. ஆனால் அவர்கள் சென்று உலகெல்லாம் நற்செய்தி அறிவித்தார்கள். நான் எனக்கு எது நல்ல நற்செய்தி, கடவுள் எனக்கு நற்செய்தி, எனக்கு என்ன நல்லது செஞ்சுருக்காரோ அதெல்லாமே எனக்கு நற்செய்தி. உங்கள் கணவர் ஒரு நற்செய்தி, உங்கள் பிள்ளைங்க ஒரு நற்செய்தி, உங்கள் பேர பிள்ளைங்க ஒரு நற்செய்தி, உங்கள் குடும்பம் ஒரு நற்செய்தி, உங்கள் மாநிலம் உங்கள் ஊர் உங்கள் பங்கு இந்த திருத்தலம் எல்லாமே ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தியை அறிவியுங்கள். ஆண்டவர் சொல்வது தன்னுடைய சீடர்களுக்கு, நீங்கள் என் சாட்சிகள், நீங்கள் என் சாட்சிகள், அதை வாழ்வினில் காட்டுங்கள். சும்மா வார்த்தையால் இல்லை, வார்த்தையால் வேண்டாம், உங்கள் வாழ்க்கை முறையில் காட்டுங்க, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதில் காட்டுங்க, உங்கள் செயல்முறைகளை காட்டுங்க, அப்பொழுதுதான் ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், அந்த இறைவனை நாம் எப்படி பார்க்கிறோம் சரிங்களா. அடுத்ததாக கிறிஸ்துவன், கிறிஸ்துவர் என்றால் என்ன, கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவன் சரிங்களா. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் இருந்தாரோ எப்படி இருந்தபோது இயேசு அவன் தான் நாசரேத்தர் இயேசு அப்படின்னு சொன்னாங்க, அவரை சுட்டி காட்டி அவரை சுட்டி காட்டி சொன்னாங்க. அதே போல தான் என்னையும் பார்த்து கிறிஸ்து எனக்குள் இருக்கின்றார், எனக்குள்ள வாசம் செய்கிறார் என்பதை சுட்டி காட்ட விதமாக கிறிஸ்து அவன், இவனே ஒரு கிறிஸ்து, இவளே ஒரு கிறிஸ்து அப்படின்னு மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அப்படி உணர வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறையை அதுக்கான வாழ்க்கை முறையை நான் காட்டணும். நான் வாழ்கிறது சாத்தான் வாழ்க்கை, வாழ்கிறது சாத்தான் வாழ்க்கை, அப்புறம் எப்படி நான் எப்படி கிறிஸ்துவனாக இருக்க முடியும், நான் எப்படி கிறிஸ்துவலாக இருக்க முடியும். எல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்கு அப்படியே ஒரு ஷோ கேஸ் மாதிரி, பிறந்த குழந்தை என்ன பண்ணுவோம், 4 வரையும் எழுது நடரா கண்ணு, எழுது நடரா கண்ணு, எழுது நடரா கண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். 4 வயசுலேருந்து 19 வரையும் வீட்டை விட்டு வெளில போனால் காலை வெட்டிடுவேன்னு சொல்லுவோம். 4 வரையும் பிள்ளைகளை எழுந்து நட எழுந்து நட எழுந்து நடன்னு சொல்லுவோம். 4 வயசுலேருந்து 19 வரையும் வீட்டை விட்டு போன காலை நறுக்கி போடுவேன்னு சொல்லுவோம். நான் பெற்ற அமுதே நான் பெற்ற தங்கமே அப்படின்னு சின்ன வயசில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவோம். ஒரு 12-13 ஆச்சுன்னா உன்னை பெற்றதுக்கெல்லாம் ஒரு அம்மிகளை பெற்றிருக்கலாம் அப்படின்னு தோணும், அந்த டயலாகும் சொல்லுவோம். ஒரு சில பேர் குழந்தை வரம் வேண்டி ஜெபிக்கிறார்கள், ஒரு சில பேர் ஏன்தான் இந்த குழந்தையை கொடுத்தேன்னு ஜெபிக்கிறார்கள், ஒரு சில பேர் இது பிறக்காமல் இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் யோசிப்போம். எல்லா வரங்களும் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்வது போல் எதுக்கு எப்படி ஒரு உண்மையான விசுவாசனா திருத்துதர் பணியில் பார்ப்போம். 9:5-6 சவுல் பவுலாவதற்கு முன்பாக போய் இயேசு கிறிஸ்துவர்களை அழிக்கணும்னு போகிறாரு. அழிக்கணும்னு போகிறப்ப என்னது, ஓங்கி ஒரு அடி விட்டவனே எழுந்து நின்னவனே ஆண்டவர் கேட்கிறார், சவுலே சவுலே என்னை நீ ஏன் துன்புறுத்துகிறாய். அவர் கேட்ட கேள்வி, ஆண்டவரே நீ யார், ஆண்டவரே நீ யார், நான் இதே மாதிரி கேட்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கா, சக்தி இருக்கா. நம்ம எத்தனை எத்தனையோ முறை வந்து கடவுளே உன்னை நான் பார்க்கணும் நம்ம வேண்டியிருப்போம் இல்லை, ஜெபிச்சிருக்கீங்களா யாராச்சும் கடவுளை நான் பார்க்கவேன்னு யாராவது ஜெபிச்சிருக்கீங்களா, கடவுளே உங்களை நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு. ஒரு நாள் நீங்கள் இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, கோயிலில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அப்போ திடீர்னு கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்னார்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்,
சரி, இந்த உதாரணம் வேணாம். உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒரு வீட்டில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் இறந்துட்டார். ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களே, என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்றோம். ஓகே, அவ்வளோ 4 மணி நேரம் ஒரே ஒப்பாரி. அந்த படுத்துட்டு இருந்த மனுஷன் போன மாதிரி இருந்தால் டக்குன்னு எந்திரிச்சு சரி சரி அழுவாத அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? அப்படி ஷாக் ஆகிடுவீங்களா? அவங்கன்னா உங்கள் கணவரும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்கள் பிள்ளையதான் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு முறை போச்சுன்னா திரும்பி அந்த உள்ளுக்கலர் உடம்புல மறுபடியும் உயிர் வந்தாலும் அதை வந்து நம்ம பூதமாக தான் பார்ப்போம், பேயாக தான் பார்ப்போம், வேற்றுக்கிற வாசியாக தான் பார்ப்போம். அதனால் ஒரு முறை தான் வாழ்கிறோம் இந்த உலகத்தில். அந்த ஒரு முறை கடவுளுக்காக வாழ்ந்துட்டு போவோம். ஏன் நான் கடவுளுக்காக வாழணுன்னா, உங்களை போல தான் நாங்களும் குடும்பத்திலிருந்து தான், இந்த மாதிரி சாதாரண குடும்பத்திலிருந்து தான் வந்தவங்க. சரிங்களா? சாமியார் சிஸ்டர்லாம் வானத்தில் இருந்து உச்சாங்க, உங்களை மாதிரி தான் நாங்களும் பிறந்து, உங்களை மாதிரி தான் வளர்ந்து படித்து ரொம்ப வளர்ந்து சாமியார் ஆகி இப்படி இருக்கிறது. இந்த ஒரு பொறுப்பு, ஒரு சில பணியெல்லாம் வந்துட்டு எப்படி கடவுள் ஒரு சில பேருக்கு கொடுக்கிறாரோ, நீ முழுமையாக கடவுள் பணியை செய்ய வேண்டும் என்று, அதுபோல் உங்களுக்கு பகுதி நேர அலுவலர்களாக உங்களை ஆக்கியிருக்கிறார் கடவுள். கொஞ்ச நேரமாச்சு கடவுளுக்கு பணி செய்யுங்க. நான் எப்போ பார்த்தாலும் கடவுள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பார்த்தேனாக்கா அது நல்லாயிருக்கு. சண்டே கிறிஸ்டின்ஸா? இல்லை, டெய்லி ஆண்டவர் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் எல்லா புனிதர்களும் புனிதர்களும் இப்படி தான் இருந்தாங்க. அவர்கள் இருந்த இடத்திலே கடவுளை வேண்டினார்கள், இருந்த இடத்தில் கடவுளை வேண்டினார்கள். அதனால் அதே போல் நம்ம எங்கே இருந்தாலும் கடவுளை வேண்டுவோம், கடவுளையே நம்புவோம். விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க, கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க, கடவுளை குத்தம் சொல்லாதீங்க. மாற வேண்டியது கடவுள் அல்ல, நாம் தான். மாற்ற வேண்டியது ஜபத்தை அல்ல, ஜபிக்கும் முறையை. சரிங்களா? அதிகப்படுத்த வேண்டிய என்னுடைய விசுவாசத்தை, கடவுளுக்கு செவிடு காது கேட்காது அப்படிலாம் இல்லை, என்னுடைய விசுவாசத்தை நான் அதிகப்படுத்தி ஆண்டவிடம் நான் உரிமையாக பேசக்கூடிய நேரம் எப்பொழுது வருகிறதோ, உரிமையாக கேட்கக்கூடிய நேரம் எப்பொழுது வருகிறதோ, அப்பொழுது தான் நான் உண்மையாக ஜெபிக்கும் முறையை கற்றுக்கொண்டேன் என்று நாம் உணர முடியும். அந்த வரத்திற்காக தொடர்ந்து நம்ம இந்த திருப்பலியில் கொண்டாடி ஆண்டவுடைய வல்லமையை வேண்டுவோம்.